புதுக்கோட்டையில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் கொலை தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, SSI கொலை வழக்கில் 2 சிறார்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறோம். காவல்துறை தரப்பிலிருந்து கூறப்படுவது என்ன? திலகவதி, நேற்று முன்தினம் திருச்சி மாவட்டம் நவல்பட்டு காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த பூமிநாதன் புதுக்கோட்டை மாவட்டம் கிரணூர் அருகே பள்ளத்துப்பட்டியில் மர்ம நபர்களாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் 4 தனிப்படைகள் அமைத்து போலீசார் குற்றவாளிகள் தேடி வந்த நிலையில் இன்று அதிகாலை 19 வயது இளைஞர் உட்பட 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரை கைது செய்து தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் அண்டையூர் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இதனிடையே காவல்துறை தரப்பில் வந்து இந்த கொலை சம்பவம் தொடர்பாகவும் குற்றவாளிகளை கைது செய்ய தொடர்பாகவும் இப்ப அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையில கூறப்படுவதுனா வந்து இப்ப நேற்று முடிந்த இரவு வந்து நாவல்பட்டு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பூலாங்குடி காவல் என்ற இடத்தில் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்த உதவி ஆய்வாளர் பூமிநாதன் மற்றும் தலைமை காவலர் சித்திரவேல் ஆகியோர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததாகவும் அப்போது ஒரு இருசக்கர வாகனத்தில் 3 நபர்கள் சந்தேகத்துக்கிடமாக வேகம் ஆடை வைத்துக் கொண்டு வேகமாக சென்றதாகவும் அதனை பின்தொடர்ந்து பூமிநாதன் சென்றபோது கீரனூர் அருகே உள்ள பள்ளத்துப்பட்டி ரயில்வே சுரங்கப்பாதையில் அந்த 3 பேர் நின்று கொண்டிருந்ததாகவும் அப்போது அந்த எதிரிகளை மடக்கி பிடிக்க உதவி ஆய்வாளர் பூமிநாதன் முயன்ற போது அதுல வந்து அந்த 19 வயது நிரம்பிய குற்றவாளி மணிகண்டன் பூமிநாதனை தாக்கி அவரை அறிவாளர் மாதிரி வெட்டி விட்டு கொலை செய்ததாக சொல்லியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தை அறிந்த மற்றொரு சிறப்பு உதவியாளர் சேவர் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது பூமிநாதன் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்ததாகவும் இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து 4 தனிப்பு குற்றவாளிகள் தேடி வந்த நிலையில் இன்று காலை குற்றவாளிகள் 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரையும் கைது செய்து கூறியிருக்காங்க. இதை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 19 வயது குற்றவாளி மணிகண்டன் வந்து தஞ்சை மாவட்டம் கல்லணை அருகே உள்ள தோகமல்லி கிராமத்தைச் சேர்ந்தவர். அதே போல அந்த பகுதியைச் சேர்ந்தவர்தான் மற்றொரு குற்றவாளியான 17 வயது சிறுவன். இன்னொரு குற்றவாளி அவரது உறவினரான புதுக்கோட்டை மாவட்டம் அன்னப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 10 வயது சிறுவனும் அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காரு. இப்ப இந்த 3 பேரிடம் தான் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இப்ப போலீஸ் தரப்பு பொறுத்தவரைக்கும் துரிதமாக செயல்பட்டு சம்பவம் நடந்து 1 நாள் குற்றவாளியை கைது செய்திருப்பது மற்ற போலீசார்களுக்கு ஒரு உத்தியோகத்தை நம்பிக்கையை கொடுத்திருக்கு. ஏன்னா வந்து இப்ப காவல்துறை உதவியாளர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்த நிலையில போலீசார் வந்து துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு பெரும் உதவியா இருந்தது என்னன்னா வந்து சம்பவம் நடக்கும்போது அதாவது நேற்று முன்தின இரவு வந்து குற்றவாளிகள் வந்து உதவியாளர்கள் பூமிநாதன் மடக்கி பிடிச்சிருக்காரு. அப்போது வந்து அந்த சின்ன பசங்களை இருக்கிறத பார்த்துட்டு உடனே அந்த சிறுவன்ல ஒருவரோட தாயாருக்கு வந்து SSI பூமிநாதன் போன் தொலைபேசி தொடர்பு கொண்டு உங்க பையன் இந்த நேரத்துக்கு எதுக்காக வந்திருக்கான் அப்படின்ட்டு 23 நிமிஷம் பேசியதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் இவரோட செல்போனை கைப்பற்றி அதன் அடிப்படையில் அந்த பேசும் போதுதான் வந்து அந்த ஒரு சிறுவனோட தாயாட்ட SSI பூமிநாதன் கடைசியா பேசுறது தெரிய வந்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் குற்றவாளியை வந்து இவங்க கைது பண்ணிருக்காங்க. குற்றவாளியை கைது பண்றதுக்கு அவர் பெரும் உதவியா இருந்திருக்கு. அதே போல SSI பூமிநாதன் வந்து அந்த குற்றவாளி 3 வரையும் பிடித்து ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலாக அவர் பேசிட்டு தான் இருந்திருக்காரு. தன்னோட மற்ற காவல் நம்மளுக்கு அவர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிச்சுட்டு அவர் காவலர் வர்ற வரைக்கும் 1.5 மணி நேரத்துக்கு மேல வந்து பேசிட்டு இருக்கும்போது அதுல அந்த 19 வயது சிறுவன் மணிகண்டன் தான் அவர் காலை பிடித்து இழுத்து கீழே தள்ளி அவர் அறிவாளர் தீ குலைச்சிருக்காராகவும் காவல்துறை வட்டாரம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கொலை சம்பவம் வந்து ஒரு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தும் நிலையில இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து அதாவது 2 சிறுவர்கள் உட்பட 19 வயதே ஆன இளைஞர் இந்த கொலை செய்திருப்பதுதான் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தலைவரி, விரிவான தகவல்களுக்கு நன்றி. முத்துப்பழம்பதி.